Hi friends, welcome to our channel Simple Quiz with Ram. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்கில் வர அனலாஜிஸ் பற்றி ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம் ஈஸியாக. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் க்வெஸ்சன், கார்பன் டைமண்ட் குரோண்டம், அப்போ அதுக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கார்பனுக்கும் டைமண்டுக்கும் என்ன ரிலேஷன் பார்த்துட்டு பார்த்துருங்க. அதாவது டைமண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா மெயினான அதோட மெட்டீரியலே பார்த்திங்கன்னா கார்பன் தான். ஸோ அப்போ குரோண்டம் அதோட மெட்டீரியல் என்னென்னு பார்த்திங்கன்னா ரூபி. ரூபின்றது பார்த்திங்கன்னா கிளாஸு, கண்ணாடி இதோடைய வகையை சேர்ந்தது. அப்போ கிரானைட் கல், அது வராது. புக்ராஜ் அப்புறம் பிரியல் இதெல்லாம் வராது, ரூபி அதுதான் வரும். அப்போது ஆப்ஷன் பி ரூபி தான் கரெக்டான ஆன்சர். ஸ்மோக் பொல்யூஷன் வார், ஸ்மோக்குக்கும் பொல்யூஷனுக்கும் என்ன ரிலேஷன் பாருங்கள். பொல்யூஷன் அதில் ஒரு கேட்டகரி ஸ்மோக். அப்போது வார் அதோடய கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்ட்ரி, ஃபீஸ், ட்ரெட்டி, டிஸ்ட்ராக்ஷன். வார்னாவே நிறைய இழப்புகள், டிஸ்ட்ராக்ஷன் தான் ஆகும் அதிகமாக, பிரிவினை உண்டா அதுதான் போட்டிருக்கான். டிஸ்ட்ராக்ஷன் சேஃப், செக்யூர். அப்போது ப்ரொடக்ட்டுக்கு என்னென்னு கேட்குறான். சேஃப்னாவே பாதுகாப்பு, செக்யூர்னாவும் அதே தான். அப்போ ப்ரொடக்ட்னாவும் பாதுகாப்பு தான். இதுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா கார்டு, லாக், ஷுர், கன்சர்ட். ப்ரொடக்ட்னாவே நம்ம பாதுகாக்க போகிறோம். அப்போது நமக்கு யார் பாதுகாப்பா? கார்ட்ஸ். அப்போது அந்த கார்டு தான். அப்போ ஆப்ஷன் ஏ கார்டு. நாலாவது க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எடிட்டர், நியூஸ் பேப்பர் இவங்களுக்கான ரிலேஷன். ஓகேங்களா, அதேமாரி இதே ரிலேட்டடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேபிள் கார்பெண்டர், ஓகே, ஜேர்னல் ஜேர்னலிஸ்ட், ஓகே, ஆத்தர் நாவல், பிளாக் ஸ்மித் ஃபர்னேஸ். பிளாக் ஸ்மித் ஃபர்னேஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடிட்டர், அடுத்து நியூஸ் பேப்பர். ஆனால் இங்கே இருக்கிற ஏ பி டி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு டேபிள் கார்பெண்டர், ஜேர்னல் ஜேர்னலிஸ்ட், பிளாக் ஸ்மித் பர்னேஸ். சி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆத்தர் நாவல், அந்த எடிட்டர் நியூஸ் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து அஞ்சாவது, போல்ஸ் மேக்னெட் இதுக்கான ரிலேஷன். அதே மாதிரி பேட்ரி வந்து எதுக்கான ரிலேஷனாக இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். பேட்ரி பார்த்திங்கன்னா செல்ஸ், பவர், டெர்மினல்ஸ், எனர்ஜி. போல்ஸ்னால் நார்த் போல், சவுத் போல் அப்படி பிரிப்போம். அதே மாதிரி பேட்டரி எது எப்படி பிரிப்போம் பார்த்தீங்கன்னா அதோடய டெர்மினல் மூலிமா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரிப்போம். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு ரைட்டு. ஓகே, ஆறு என்ன பார்த்தீங்கன்னா சிசர்ஸ், கிளாத்து. கத்திரிக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா துணியை கட் பண்ண யூஸ் பண்ணுறோம். அதே மெத்தடில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஸ்டோன் கிரைண்டர், ஆக்ஸ், உட்டு, நைஃப், ஸ்டோன், கன்னு, ஹண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கட் பண்ணுற விஷயம். அப்போ கன்று ஹண்ட்டு வர வாய்ப்பு இல்லை. கத்தியை வச்சு கல்லை கட் பண்ண முடியாது, ஓகே, செய் வராது. ஸ்டோன் கிரைண்டர் கல்லை வச்சு அரைக்க முடியாது, அதாவது இந்த மெத்தடு. ஓகே, ஆப்ஷன் பி தான். இப்போ ஆக்ஸ்னா கோடாலையில மரத்தை வெட்டலாம். ஸோ ஆக்ஸ் உட் ரைட். அடுத்து ரைட்டர் பென், இதே ரிலேட்டட் என்னென்ன இருக்கு பாருங்கள். நீடில் டைலர், ஆர்டிஸ்ட் ப்ரெஷ், பெயிண்டர் கான்வாஸ், டீச்சர் கிளாஸ். அதாவது ரைட்டர் இப்படி ரிவர்ஸ்லேருந்து பாருங்கள். பென் யார்கிட்ட இருக்கும் பார்த்தீங்கன்னா ரைட்டர்கிட்ட இருக்கும். அதே மாதிரி பென் வந்து பார்த்திங்கன்னா அது செகண்டில் வருது, ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வருது. ஸோ அந்த மெத்தடில் அந்த ஆர்டரில் என்னென்ன இருக்கும் பாருங்கள். நீடில் டைலர், அதாவது டைலர் நீடில் வந்தால் இது கரெக்டாக இருக்கும், ஆனால் இது கிடையாது. ஆர்டிஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு. ஆர்டிஸ்ட்டுக்கும் ப்ரெஷ்ஷுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே, பெயிண்டர் கேன்வாஸ், ஓகே, பெயிண்டர்னால் படம் வரைவாங்க. ஓகே, டீச்சர் கிளாஸ், கிளாஸில் ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க. ஸோ டீச்சர் கிளாஸ் மட்டும் ரிலேட்டட் ஆகாதீங்க. அதாவது ரைட்டர் பென்னு இதே ரிலேட்டடில் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெயிண்டரும் கேன்வாஸ் இது மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் ரைட்டு. ஆப்ஷன் சி
பெயிண்டர் கேன்வாஸ் தான் ரைட்டான ஆன்சர். அடுத்து எட்டாவது ஸ்டொமக் ஃபுட்டு. வயிற்றில் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு இருக்கும். என்ஜினுக்கு என்ன தேவை? ஃபுட்டாக ஃபியூல் தான் தேவை. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. அப்போ ஆப்ஷன் ஏ ஃபியூல். டாக்டர் ஹாஸ்பிட்டல், அது ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் இருப்பாங்க. அதேமாதிரி செஃப் எங்கே இருப்பாங்க? கிச்சனில் இருப்பாங்க. நைஃப், கிச்சன், ஃபுட்டு, குக்கு. ஸோ ஆப்ஷன் பி கிச்சன் தான் செஃப்புக்கு வரும். அடுத்து டெலிஃபோன், மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர் என்னன்னு கேட்குறாங்க. டெலிஃபோனோட அப்கிரேடட் பார்த்தீங்கன்னா தான் மொபைல் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தானே கம்ப்யூட்டரோட அப்கிரேடட் பார்த்தீங்கன்னா லேப்டாப் வரும். ஸோ ஆப்ஷன் டி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பை.